வணக்கம் பலியோ ஓப்போஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போறது சுரக்காய் சூப். பாட்டில் கார்ட் சூப் ஒன்று பண்ண போறோம். சுரக்காய் சூப்புக்கு ஒரு மேஜை கரண்டி நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் போடுறதா இருந்தாலும் வெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு மேஜை கரண்டி நெய் போட்டு கீழே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயம் நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன், நல்லா க்யூப்ஸாக டைஸாக வெட்டிக்கோங்க. இது எப்படி இருந்தாலும் ஓகே, பாயில் ஆகிடும், கவலைப்படாதீங்க. தக்காளி ஒன்று வந்து இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு ஒரு தக்காளி இப்படி வச்சுருக்கேன். இன்னொரு தக்காளியை நேரடியாக அப்படியே வைக்கிறேன். விதையை எடுத்த தக்காளியில் கால் தேக்கரண்டிலேருந்து அரை தேக்கரண்டி வரைக்கும் இஞ்சி பூண்டு இருக்குது. நான் அரை தேக்கரண்டி போடுறேன், சூப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு கப் சுரக்காய் பாட்டில் கார்டு இதை வாங்கி இதில் வச்சுருக்கேன். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லேயரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் வந்து நெய் போடும்போது தண்ணி ஊற்றலை, அதை நீங்கள் முதல் லேயர்லேயே போட்டுடணும். எவ்வளவு தண்ணீர் ஊற்றலாம் அப்படின்னா, ஒரு மேஜை கரண்டி ஊற்றினீங்கன்னா போதும். ஒரு மேஜை கரண்டி நெய்க்கு ஒரு மேஜை கரண்டி தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது சூப்பு தான். அதனால் ஒன்றுலேருந்து ரெண்டு மேஜை கரண்டி நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம், எல்லாம் மீடியம் சைஸு. ஒரு தக்காளியை ஸ்கூப் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இன்னொரு தக்காளியில் அரை தேக்கரண்டி சீரகப்பொடி போட்டுக்கிறேன். உப்பு அரை தேக்கரண்டி இப்படி மேலே போட்டிருக்கேன். இவ்வளவு போட்டால் போதும். இதில் நீங்கள் மஞ்சள் வேணும் அப்படின்னா மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் சேர்க்கலை. மஞ்சள் வேணும்னாலும் நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி மஞ்சள் சேர்க்கலை. ஸோ பச்சை மிளகாய், சுரக்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளவுதான். நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்மளுடைய ஸ்டாண்டர்டைஸ் ஹீட்டில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் பேக்கரை நல்லா சரியாக மூடணும். உங்களுடைய கேஸ்கட் சரியாக போட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ்கட் சரியாக போட்டிருக்கு, சரியாக மூடணும். இப்படி எளிதாக மூடுற மாதிரி இருக்கணும், பார்த்தீங்களா, எளிதாக மூடணும். ஸோ எளிதாக மூடியிருக்கு, விசில் போடுறேன். இந்த இண்டக்ஷன் எனக்கு 1200 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. நான் ஒரு 4-5 நிமிடம் வைக்கிறேன், பட் 3-4 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிரும். ரெடி ஆனதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு நமக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி, அதற்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சால்ட் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணி சூப்பாக சாப்பிட்லாம். ஸோ சுரக்காய் சூப் தயாராகிட்டிருக்கு. எவ்வளோ விசில் வைக்கணும் அப்படின்னா, 2 விசில்லேருந்து 3 விசில் வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 2 விசில் மட்டும் வைக்கிறேன். குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா 3 விசில் வைக்கலாம். சூப் அப்படின்றதுனால நல்லா குக் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ 2 விசில் அல்லது 3 விசில். நான் 2வது விசிலில் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய மேஜிக் பாட் முதல் விசிலுக்கு தயாராகிட்டுருக்கு. சரியாக 4 நிமிடம் கடந்திருக்கு. ஸோ முதல் விசில் இப்போ வந்துருக்கு. 2வது விசில் வந்ததும் நம்ம இமீடியட்டாக நான் ஆஃப் பண்ணிடுறேன். 2வது விசிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த சூப் வந்து ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும். 2வது விசில் வந்துருக்கு. நான் இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷரை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறேன்.
பாருங்க, நம்மளுடைய சுரக்காய் சூப்புக்கு சுரக்காய் இருக்கு, அருமையாக குக்கரில் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளெண்டரில் போட்டு அடிக்க போகிறோம். பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி மிக்சியுடைய பெரிய ஜாரில் போட்டு அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, நான் நம்மளுடைய சுரக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு மேஜிக் பாட்டில் குக் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா அதை வந்து நல்லா அரைச்சி இப்போ இதில் போட்டிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு சுடுதண்ணீர் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், சுடுதண்ணீர் ஆட் பண்ணிட்டு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் வரைக்கும் நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து நல்லா திக் சூப்பாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்னடா இப்படி ஒரு ஸ்டாக் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேஸ் ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறோமே அப்படிலாம் கவலைப்படாதீங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லையும் சூப் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கறது இப்படி தான். இதை நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அட்டகாசமாக இருக்கு. இது தாண்டி உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கு, உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இப்படி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட சூப் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். ஒரு ஈவினிங்லேயோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், சாயந்தரத்தில் ஒரு சூப் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது இந்த மாதிரி சுரக்காய் சூப் செஞ்சு சாப்பிட்றது பாலியோவில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுரக்காய் அப்படின்றது வந்து ஒரு நீர் காய்கறி. இப்போ நமக்கு சம்மர் வரப்போகுது, ஆல்மோஸ்ட் சென்னையிலலாம் வெயில் வெளுத்து வாங்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீர் காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஸோ நண்பர்களே, சுரைக்காய் சூப்பு பாட்டில் காட் சூப் தயாராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.